வணக்கம் ரெண்டு நாளாக இது பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் ஏதோ தடுத்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் மனசாட்சிப்படி இது ஒன்று நம்ம பேசாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு சமீபத்தில் இன்றைக்கி பெரிய அளவுக்கு பிரச்சனை பிரச்சனையாக்கிட்ருக்கூடியது என்ன அப்படின்னா கோயம்புத்தூரில் தொழில் முனைவோருக்கான கூட்டம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்துக்கிறாங்க இந்த கூட்டத்தில் அன்னபூர்ணா குடும்பத்தினுடைய தலைவர் முதலாளி சீனிவாசன் ஒரு கோரிக்கை வைக்கிறார் கோரிக்கை தான் வைக்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர் ஜிஎஸ்டியே வேண்டாங்கிற இடத்துக்கு கூட வரல ஒரு பொருளுக்கு ஜிஎஸ்டி போடுறீங்க இன்னொரு பொருளுக்கு ஜிஎஸ்டி இல்லை இன்னொரு பொருளுக்கு அஞ்சு பர்சன்ட்டு இன்னொரு பொருளுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் இப்படி இருக்கும்போது கம்ப்யூட்டரே திணறுது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார் இது சமூக வலைத்தளங்களில் எல்லாமே ஒளிபரப்பப்பட்டுச்சு இதை பார்க்கும்போதே எனக்கு ஒன்று தோணுச்சு என்ன அப்படின்னா இப்படி மனுஷன் கேட்குறாரு அதுவும் வந்து இப்படி ஒரு ஒன்றிய நிதியமைச்சருக்கு முன்னாடி இது ஏதோ பக்க விளைவுகளை ஏற்படுத்த போகுது அப்படின்னு நினச்சேன் நினச்சது மாதிரியே ஒரு அஞ்சு ஆறு மணி நேரத்துக்கு பிறகு பெரிய அளவுக்கு பக்க விளைவை ஏற்படுத்திடுச்சு அவரை கூப்பிட்டு தனியாக நாலு அரை கூட அரைஞ்சிருக்கலாம் இல்லை தனியாக இடுப்பை கூட ஒடிச்சு போட்டு தொலைச்சிருக்கலாம் ஆனால் என்ன அப்படின்னா ஒரு குழுமத்தினுடைய தலைவர் ஒரு பாரம்பரியமான ஒரு குழுமம் என்ன அப்படின்னா ஒரு ஹோட்டல் தொழிலுக்கும் மற்ற தொழிலுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா மற்ற தொழில் வந்து எங்கேயோ ஒன்று தயாராகும் விற்பனை ஒரு இடத்துல நடக்கும் ஆனால் ஹோட்டல் டீ கடை என்ன அப்படின்னா அவங்களே தயார் பண்ணி அவங்களே விற்கணும் இன்னொன்று ஆறு மாதம் கழிச்செல்லாம் விற்க முடியாது அவங்களே தயார் பண்ணி ஒரு சில பொருட்கள் ஒரு மணி நேரத்தில் விற்று ஒரு சில பொருட்கள் ரெண்டு மணி நேரத்தில் விற்று இப்படியான இக்கட்டான சூழல் கொண்டது மற்ற தொழிலுக்கும் ஹோட்டல் தொழிலுக்கும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உடனே பாராட்டு கிடைக்கும் நல்லா இல்லை அப்படின்னா உடனே வந்து திட்டுறதும் நடக்கும் இது எப்படின்னா ஒரு நிகழ்த்து கலைஞனுக்கு நடக்கக்கூடிய இந்த சிரமம் இருக்கு பார்த்தீங்களா இந்த சிரமம் முழுக்க ஒரு ஹோட்டல் நடத்தக்கூடிய ஒரு உணவக முதலாளிகள் அனுபவிப்பாங்க அப்போ ஒரு நிறுவனம் வளர்றது அப்படிங்கிறது இன்றைக்கி இருபதாயிரம் தொழிலாளர்களை கொண்ட குழுமமாக இருக்கக்கூடியது அன்னபூர்ணா குழுமம் அன்னபூர்ணா ரியல் எஸ்டேட்டு அன்னபூர்ணா உணவகங்கள் அன்னபூர்ணா மசாலா இப்படி நமக்கு தெரியாத தொழில்கள் நிறையா பண்ணக்கூடியவங்க இந்த குழுமம் அவ்வளோ சர்வசாதாரணமாக வளர்ந்துடல இந்த குழுமத்தினுடைய அந்த ஸ்தாபகர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனர் தாமோதரசாமி நாயுடு அவர் போட்ட விதை தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஆலமரமாக வளர்ந்து நிற்கிது அதுவும் குறிப்பாக என்ன செய்வார் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் அவர் இந்த தொழிலை ஆரம்பிக்கும் போதே ரொம்ப நேர்த்தியாக ஆரம்பிச்சிருக்காரு அதாவது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பிளேட்டு கழுவுறது வெந்நீரில் தான் கழுவணும் அப்படின்பாராம் ரொம்ப வாடிக்கையாளர்களுக்கு அந்த உத்தரவாதத்தை கொடுப்பாராம் சுத்தமான உணவு தரமான உணவு அப்படிங்கிறது உத்தரவாதத்தை கொடுக்கறது அவங்க தொழிலாளர்களுக்கும் நான் அவங்க பக்கம் இருக்கேன் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுக்கக்கூடியவர் இப்படி உத்தரவாதத்தை கொடுத்ததுனால தான் இன்னும் அவர் இருக்கிற வரைக்கும் யார் தாமோதரசாமி நாயுடு இருக்கிற வரைக்கும் கோயம்புத்தூர்ல எந்த ஒரு கடை விழானாலும் கடை திறந்தாலும் அரசியல்வாதிகளையோ ஆன்மீகவாதிகளையோ யாரையும் கூப்பிட்றதை தாண்டி தாமோதரசாமி நாயுடுவை கூப்பிட்டு கடையை திறந்து வைக்க சொல்லுவாங்களாம் அப்போ அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு நேர்த்தியாக இருந்திருக்க முடியும் அது மட்டும் இல்லை யதார்த்தமாக ஜெர்மனில் ஒரு உணவக தொழிலாள தொழிலுக்கான அந்த தளவாட பொருட்களுக்கான கண்காட்சி நடக்குது இவர் தாமோதரசாமி நாயுடு வெறும் வேட்டி சட்டையோடு இங்கேருந்து இருந்து ஜெர்மனுக்கு போகிறார் இப்போவே நீங்கள் நம்ம கவனித்து பார்த்துருக்கலாம் பெங்களூரில் ஒரு விவசாயி வேட்டி சட்டையை கட்டிட்டு போய் ஷாப்பிங் மாலில் விடாமல் மாலையை இழுத்து மூணுனாங்க ஆனால் அவர் காலகட்டத்தில் அங்கே போகிறப்ப இவரை பல பேர் ஏற இறங்க பார்த்துருக்காங்க ஏற இறங்க பார்த்தா இந்த எதுக்கு வர்றான் அப்படிங்கிற கணக்கில் பார்த்துருக்காங்க ஆனால் அவர் எல்லாத்துலேயும் கணக்கு பண்ணி உடனடியாக செக்கு கொடுத்துட்டு உடனடியாக எல்லா பொருளையும் வாங்கியிருக்காரு அவ்வளோ வாய்ப்பு வளர்ந்துருக்காங்க இந்த மனுஷன் இப்படிப்பட்டவரா அப்படின்ட்டு அப்போ ஒரு நிறுவனத்தை நடத்துகிறதுக்கு அவர் போட்ட விதை இருக்கு இல்லையா அந்த விதையில் வளர்ந்து நிற்கக்கூடிய இந்த மரம் இந்த சீனிவாசன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா அவருடைய மகன் இவருடைய பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப பிரபலம் இங்கே பாஜக ஆதரவாளர்கள் நடத்தக்கூடிய வனம் அப்படிங்கிற அமைப்பில் இவரை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க இவருக்கும் பாஜக காரங்களுக்கு நிறுவன தொடர்பு உண்டு அப்படிங்கிறாங்க அதையும் தாண்டி ஒரு நிறுவனத்துடைய முதலாளியா பல பேருக்கு பல உதவிகள் செய்யக்கூடியவர் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய இப்படி ஒரு நிறுவனம் குறிப்பா சொன்னா கோவை மக்களுடைய மக்களா கலந்த நிறுவனம் பல நண்பர்கள்ட்ட நான் பேசினேன் பேசினப்ப சொல்றாங்க கோயம்புத்தூருடைய அடையாளங்க இந்த அன்னபூர்ணா அப்படிங்கிறது அன்னபூர்ணாவுக்கு ஒண்ணுன்னா தங்களுக்கு ஏதாவது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி நினைச்சு வருத்தப்படக்கூடியவங்க இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இப்படி ஒரு தகாத ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா நண்பர்களும் நான் கேட்டவங்க எல்லாருமே இந்த மாதிரி வருத்தத்தை தான் பகிர்ந்துக்கிட்டாங்க இப்போ அப்படிப்பட்ட சீனிவாசன் சொல்கிறது அப்படிங்கிறது அவர் ஜிஎஸ்டிக்கு எதிராகவே பேசலை என்னன்னு போனால் இவங்களுடைய ஆதரவாளர் தான் இந்த கூட்டம் அப்படிங்கிறது வெறுமனே வந்து பொதுவில் நடந்த ஒரு கூட்டம் கிடையாது அவங்களுக்கு தான் அழைச்சி தொழில் முனைவர் கூட்டத்தில் உட்கார வைக்கிறாங்க அவங்களுக்கு வேண்டியவங்களை உட்கார வைக்கிறப்ப அன்னபூர்ணா சீனிவாசன் யாருன்னு தெரியும் அன்னபூர்ணா சீனிவாசன் தொடர்ச்சியாக வானதி வந்து எங்கள் கடையில் சாப்பிட்றாங்கன்னு அன்னபூர்ணா சீனிவாசன் சொல்கிறாரு அண்ணா வானதி மட்டும் இல்லைங்க எந்த ஒரு ஹோட்டல் நடத்தினாலும் எல்லா ஹோட்டலுக்கும் அதிகபட்சமான அரசியல்வாதி ஓசி காப்பி குடிக்காத அரசியல்வாதியே இருக்க மாட்டாங்க அதையும் தாண்டி வீட்டுக்கு பார்சல் கட்டுற அரசியல்வாதிகள் உண்டு இதையும் தாண்டி பல விஷயங்கள் வந்துட்டு ஒரு ஆர்டர் சொல்லி அதுக்கு பணம் கொடுக்காத அரசியல்வாதிகள் உண்டு இப்படி பல விஷயங்கள் சொல்ல முடியும் இது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நான் ஹோட்டலில் வேலை பார்த்தவன் இன்னொன்று ஹோட்டல் வச்சுருந்தவன் அப்படிங்கிற வகையில் அங்கே நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளை சமாளித்து தான் ஒரு உணவக முதலாளி அப்படிங்கிறது தன்னைக்கா பாதுகாக்கணும் வாடிக்கையாளர்களுக்கான அந்த உத்தரவாதத்தை கொடுக்கணும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கான உத்தரவாதத்தை கொடுக்கணும் ஹோட்டல் தொழிலில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இன்னைக்கு மாறுவாங்க நாளைக்கு மாறுவாங்க என்ன காரணம் அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய அந்த சூழல் ஆனால் இதையும் தாண்டி அந்த தொழிலாளர்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய அப்படி ஒரு நிறுவனத்தை கட்டி காக்குறாங்க இப்படிப்பட்ட நிறுவனத்தை கட்டி காக்கக்கூடிய அவங்களுக்கு எனக்கு தெரியும் கண்டிப்பாக அந்த முதல் வீடியோ வர்றப்ப நான் என்ன நினைச்சேன்னா வீடியோ வரும்னு நினைக்கல வேற ஏதாவது மிரட்டுவாங்க அப்படின்னு கூட நினைச்சேன் ஆனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு ஆலமரமான ஒரு நிறுவனத்துடைய முதலாளிய கூட்டு போயிட்டு அந்த கையை எத்தனை பேருக்குங்க இலவசமாக சாப்பாடு போட்டிருக்கோம் யோசிச்சு பாருங்களேன் எத்தனை வந்து ஏழை எளியவன் சாப்பிட்டு போயிருப்பான் எத்தனை வந்து எனக்கு தெரிஞ்சு பல டீ கடைக்காரங்க மனப்பிறல் உள்ள பல பேர் இருந்துகிட்டு இருப்பாங்க கூப்பிட்டு டீ கொடுப்பாங்க எதுக்கு அப்படின்னா அவ கொஞ்சமாவது பசியாகட்டும் அப்படிங்கிற கணக்கில் அப்போ எத்தனை பேருக்கு அதை உணவு கொடுத்துருப்பார் அவர் அப்போ எவ்வளோ பாரம்பரியம் உள்ள ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்தில் உள்ள ஒரு முதலாளியை கூப்பிட்டு ரொம்ப சர்வசாதாரணமாக மன்னிப்பு கேட்க வைக்கிறது அப்படிங்கிறது இது என்ன அப்படின்னா அவராக மன்னிப்பு கேட்க வந்தார்னு வேற சொல்கிறாங்க அவர் மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நீங்கள் அவர் பேசியிருக்கிறத எடுத்து பாருங்க மன்னிப்பு கேட்குற அளவுக்கு அவர் பேசலை இன்னொன்று அவர் பேச தெரியாதவரும் கிடையாது இவங்க ஏற்பாடு பண்ண வனம் அமைப்பிலே ரொம்ப சிரம சிறப்பாக பேசினவர் அப்படி அவருடைய பேச்சில் ஒரு நகைச்சுவை இருந்துச்சு ஒரு எள்ளல் இருந்துச்சு அது கூட ஜிஎஸ்டியை பற்றி தானே ஒழிய ஜிஎஸ்டிங்கிறத விட ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கத்தை பற்றி தான் அவர் சொன்னார் ஆனால் தனிப்பட்ட வகையில் இதில் நிர்மலா சீதாராமனையோ இல்லை வானதி சீ சீனிவாசனையோ எந்த வகையிலையும் அவர் பேசலை பேசுகிற அளவுக்கு இல்லை அவரே கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஆதரவாளர் மாதிரி தான் பேசுகிறாரு ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிறுவனரை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வச்சதை விட இன்னொரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா அதை வீடியோ எடுத்து போட்டு அசிங்கம் இருக்குல்ல அப்போ என்ன அப்படின்னா நீ எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை வச்சுருந்தான்னே நாங்கள் அரசியல்வாதிகள் நான் சொல்கிறத கேளு அப்படிங்கிற அந்த இடத்துல தான் சொல்கிறாரு அது அவர் அதையும் சொல்கிறாரு ஆ எந்த கட்சியை சேர்ந்தவனும் இல்லை அப்படிங்கிறார் ஏன்னா கட்சியை சேர்ந்தாலே பயம் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கு இருக்குது ஏன்னா கடையை முன்னாடி நோண்டி விடுவாங்க அப்புறம் ஏலம் கொடுக்க மாட்டாங்க ஆட்களை வர விட மாட்டாங்க ஒரு கடையை நடத்துகிறதுக்கு என்னென்ன பிரச்சனைகளும் இருக்கோ அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது முதலாளிக்கு தெரிஞ்சுதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அனைத்து கட்சி மெம்பர் மாதிரியே பல முதலாளிகள் முதலாளிகள் இருப்பாங்க ஏன்னா முதல்ல தன்னை தக்க வச்சுக்கணும் பத்து பேர் நம்மகிட்ட வேலை பார்த்தா அவனை காப்பாற்றி விடணும் இப்போ இவ்வளோ பிரச்சனைகள்லாம் முதலாளிக்கு இருக்குது இப்போ இந்த காலகட்டத்தில் இப்படி ஒன்று போட்டு இன்னொன்று பண்ணுறாங்க இதை விட பெரிய கொடுமை என்ன அப்படின்னா உடனே பாஜகவோட சமூக தலைவர் சமூக வலைதளங்கள் எழுத ஆரம்பிக்கிறாங்க டீ இவ்வளவா உண்டை இட்லி இவ்வளவா இது என்ன நியாயம் நியாயம் அப்படின்லாம் பேசுகிறாங்க இது என்ன நியாயம் அப்படின்னா ஹோட்டல் நடத்தி பார்த்தா இதோட அருமை தெரியும் அப்படிங்கிறதா எதார்த்தம் இப்போ என்ன அப்படின்னா இப்போ பிரச்சனை பூதாகரம் ஆயிடுச்சு பிரச்சனை பூதாகரமானால் அண்ணாமலை உடனே மன்னிப்பு கேட்குறார் இது வீடியோவை எடுத்து போட்டது யார் மன்னிப்பு கேட்க கூட்டு போனது யார் இப்படி ஒரு நீண்ட விவாதம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த நீண்ட விவாதம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அண்ணாமலை எதுக்கு மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்னா எங்கே ஓட்டு வங்கி போயிடுமோ அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா இவங்க சரி பண்ணி வச்சுருக்கதே அங்கே இருக்கக்கூடிய முதலாளிகளை தான் முதலாளிகள் இருந்தால் நமக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற கணக்கில் தான் இப்போ என்ன அப்படின்னா அடிமடியிலே கை வச்சது மாதிரி அது ஏதோ ஒரு முதலாளியை மன்னிப்பு கேட்க வச்சது இல்லைங்க ஒரு ஹோட்டல் முதலாளி இல்லை அது இருக்கக்கூடிய தொழில் முனைவருக்கான பிரச்சனை இவங்களே கூப்பிட்டு இவங்களே பேச வச்சு இவங்களே வந்து மறுபடியும் கூப்பிட்டு இவங்களே மன்னிப்பு கேட்க வச்சு இவங்களே மறுபடியும் சமூக வலைத்தளங்களில் இந்த டீ இவ்வளவா இந்த வடை இவ்வளவா இது இவ்வளவா அப்படின்னு மறுபடியும் யாரோ ஒருத்தர் எழுதுனதை மறுபடியும் பேஸ்ட் பண்ணி காப்பி பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு மனுஷனை நான் என்ன கேட்குறேன் அவர்தான் அப்படி பேசுவார்னு தெரியும்ல பேசுவார்த்தை நீங்கள் கூப்பிட்டுருக்க வேண்டியதில்லை உங்களுக்கு இன்னும் சரியா இருக்கக்கூடிய ஆட்களை பூம்பூம்பும் மாடு மாதிரி தலையாட்டக்கூடிய ஆட்களை கூப்பிட்டு நீங்கள் வாடகை ஏதாவது நடத்திட்டு ஆளு பேருக்கு தெரியாமல் ஏதாவது ஒன்று முடிச்சுட்டு போயிருக்க வேண்டியது தானே எத்தனை பேர் ஜாலரை போடுறவங்க இருக்காங்க அதை விட்டுட்டு அவராக இருந்தவரை கூப்பிட்டு இப்படி அசிங்கப்படுத்துறது அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிற கேள்வி இருக்குது இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ எல்லா தலைவர்களுமே அரசியல் தலைவர்கள் அவ்வளோ பேரும் குதிச்சு போயிருக்காங்க அரசியல் தலைவரை தாண்டி கோயம்புத்தூர் குதிச்சு போயிருக்கு நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா ஒரு இது ஒரு ஜனநாயக நாடு மக்களாட்சி இந்த மக்களாட்சி தத்துவத்தில் இந்த மக்களாட்சி தத்துவத்தில் இந்த மக்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய உரிமை இருக்குது மக்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய உரிமை இருக்கா இல்லையாங்கிறது இன்னொரு பக்கம்ங்க நான் கேட்குறேன் பல இடங்களில் மன்னர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தாங்க ஒரு நேரம் வந்துட்டு அன்னைக்கு இருந்த வியாபாரிகள் அப்போ விய வியாபாரி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ஒரு சாதாரணமாக ஒரு மன்னருக்கு இணையாக இருக்கக்கூடியவன் இப்போ மன்னருக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு வியாபாரிக்கே இந்த கதி அப்படின்னா ஒரு சாமானியன் நம்ம மத ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேள்வி கேட்டிருந்தா அவன் என்ன ஆவான் அவன் என்ன அட்ரஸ் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல இந்த இதாவது இது யாரோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு கொடுத்தது இல்லை ஒரு சாதாரண ஒரு அடிப்படை உரிமை அப்படிங்கிறது அடிப்படை உரிமைங்கிறது சட்ட வகுத்தது சட்ட வகுத்த சட்டத்துப்படி தான் ஆட்சி செய்கிறான் சட்டத்துப்படி தான் மக்களும் வாழ்கிறாங்க சட்டத்துப்படி வாழாதவங்களுக்கு நீங்கள் என்ன வேணாலும் தண்டனையோ அதை கொடுக்குறீங்க ஆனால் ஒரு இவ்வளவு பெரிய முதலாளிக்கே தமிழ்நாட்டில் இந்த நிலைமை அப்படின்னா சாதாரண மக்கள் எப்படி இருப்பாங்க இன்னொன்று நான் சொல்கிறேங்க இந்த நாட்டில் முன்னாடி நம்முடைய தமிழர்கள் நம்முடைய முன்னோர்கள் சோறு விற்கிற பழக்கமே கிடையாது சத்திரங்கள் இருக்கும் யார் வசதியானவங்களோ அவங்க கொண்டாந்து சத்திரத்தில் அவங்களுக்கு என்னென்ன பொருள் இருக்கோ அதை கொண்டாந்து போட்டு போயிடுவாங்க அது வழியாக போகிற வழிப்போக்கர்கள் அந்த சத்திரத்தில் தங்கி இலவசமாக சாப்பிட்டுட்டு போவாங்க இதுதான் முன்னாடி இருந்த நடைமுறை இன்றைக்கி அது சாத்தியம் இல்லைன்னு வச்சுக்கங்களே ஏன்னா இன்றைக்கி அது வந்து லாஜ்ஜின்னு ஒன்று தனியாக போச்சு ஹோட்டல்னு ஒன்று தனியாக போச்சு இதையும் தாண்டி ஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா சோத்துக்கு ஜிஎஸ்டி போடுறது வரி போடுறது இருக்குல்ல இதுவே கொடுமை அதில் பதினெட்டு பர்சன்டேஜ் போடுறது அப்படிங்கிறது இதை விட கூடுதல் ஆனால் அவர் கேட்டது சமமான ஜிஎஸ்டி போடுங்கன்னு கேட்டார் இந்த சமமான ஜிஎஸ்டி போடுங்கன்னு கேட்ட ஒரு பெரிய முதலாளிக்கே இந்த நிலைமை அப்படின்னா ஜிஎஸ்டியே வேண்டாம்னு யாராவது ஒரு சாமானியன் கேட்டிருந்தா அவனுக்கு என்ன நிலைமை நிலைமை அப்படிங்குறதான் யதார்த்தம் அந்த வகையில் இந்த மாதிரி நிலைமைகள் மாறணும் இந்த மாதிரியான இந்த வருத்தங்கள் அப்படிங்கிறது கலைச்சரியப்படணும் நன்றி வணக்கம்